அத்தை அத்தை போங்கடா, இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. அட சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தை என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்த கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்த. பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் உங்க பொண்ண பாடா ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்த. உங்க பொண்ண தாலி கட்டி நான் பொண்டாடி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க சும்மா வருங்க அத்த. இப்ப நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது, அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்த நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க, ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, தெராசே, அந்த பையன் கொண்டு வாடா. அம்மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம ரெண்டு பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம். உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க தெராசே. ஐயா, பையன் கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. என்னங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சேச்சே, எண்ணி பாக்குறதா? உங்களை நான் நம்புறேன். அடடா, வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. ஏய், நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. நீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல, வயல்ல கால கூட வைக்க முடியாது. ஏகிட்டே விளையாடுறீங்க உங்களா? ஏய், உன்னால முடிஞ்சது சரி போடா. ஏமாத்திட்டீங்களா? இந்த பார், ஏமாத்துறது உன் மேல. நியாயமா சேர வேண்டியதா நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. நீங்க கட்டல மணி ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்புளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு
பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மைய சொல்லும். இப்ப நீ கதவை திறக்கணும் உடைச்சிட்டு வந்துருவேன். அம்மா பேச முடியாது, என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாது. எனக்கு உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் ஆண்டாள் இல்லம்மா. உப்புளியப்பா உன்னத்தையும் தேடிட்டு வர்றேன். அருணாய் கணத்துல குளிச்சுட்டாப்பா. என்னாச்சு? பயப்படுறது ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு விரும்புறாங்க. விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்ப விளையாட்டா? யாருகிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடினானாம். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் மூடால வந்து சொல்லுது, இத நம்ம அலட்சி படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படி பா, செத்துறடா. அவரே சாகலையே, அப்புறம் என்ன? போ, பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும். அரச்ச, இன்னும் வரலையா? பாரு சாயி. என்னடா, நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டான்னு கோபமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டது இல்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததல்ல நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவம் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலு கம்ச்சே, அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்தன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரையே உன்னை பார்த்து காரை துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவ பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுதான் நான் இப்படி பண்ண. பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்தப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை குடுக்கறதாத்தான் நான் நினைச்சேன். ஏன் அவனுக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழைய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு குடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானு எங்க அக்காவை பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் காலதானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்?
நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு பழி தீத்திருப்பேன். பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வையா, ஜெயிலுக்கு போனப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில பாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகையை மூட்டு கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டு காமிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு காமிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்குதான் நான் பொண்டாட்டி. ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற, நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒன்னு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ, அன்னைக்கு அவனோட நல்லது கிட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்க பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும், முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலை தான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்து. கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துறாங்க. இப்படி மாடுகளை கொல்றத தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் உள்ளனா மாடு எல்லிக்கல பெரியறோம், அப்புறம் பாத்துக்கற செலவு அதிகமாயிரும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனி நபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு ரெண்டு மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரை பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கறேன். என்னது உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தக பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்த உரிமைய கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தக பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம், குத்தக பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடையை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். இறங்கடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் ஒரு கம்பி அணிவீங்க. ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியத பாரு. பக்கத்தாண்ட போற. Let's go.
என்ன அரசாயி சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையானா முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே, எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே, நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கயா ஓடுறீங்க? கோயில்லதான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புரி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புரிய பத்தி ஊருக்கே தெரியும். அவன் பத்திரம் பார்த்து தங்கம்யா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது போண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அடையாப்பா, நான் ஒரு திருடன் சொன்ன கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்க. கோயில் நகையில காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம வேற யாரு சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது, இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரம் மாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வழியா வந்து நிக்கிறா பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் மரசாயி, இந்த நகை எல்லாம் பொண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேற்று ராத்திரி ஒரு மணி இருக்கும், கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகை எல்லாம் கோயில திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா, நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறேன்னு பொருந்தும். கோவில் நகை எல்லாம் கிடைச்சிருச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டான்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்கில போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கய்யா, தீர்ப்ப மாத்துங்கய்யா. இது நான் ஒன்னும் செய்ய முடியாதுப்பா, இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா? அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? நான் திருடலம்மா, நான் திருடலம்மா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது, நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டேன். ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்புலியப்பங்கிட்டே போய் முறையிட, அவன் பாத்துக்குவான். அம்மா,